புருஷ மண்டாட்டி சண்டை, பொழுது விடிஞ்சா போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஆளு ஒரு மனுஷனா? இனிமே இந்த ஆளுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு. இருப்பா கொண்டு வர. ஒண்ணு செட் ஆக மாட்டீங்க. என்னங்க நன்றிங்க. ஏமா இந்த செம்பு நீங்க புதுசா வாங்குறப்ப என்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க? இது வாங்கல, என் பிறந்த வீட்டுல சீதனமா கொடுத்தது. என்ன அப்பவே ஒரு 100 ரூபாய் இருக்கும். அப்பவே 100 ரூபாயா? இல்ல இப்ப இந்த செம்ப வித்தா என்ன விலைக்கு போகும்? என்ன ஒரு 70 ரூபாய்க்கு போகும். என்னங்கம்மா விளையாட்டுத்தனமா பேசுறீங்க? அப்பவே 100 ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு 300 ரூபாய்க்கு போகும். ஆமா அது சரி. இந்த பழைய ஜாமான்லாம் வாங்குற கடை எதுவும் பக்கத்துல இருக்கா? 3வது தெரு முனையில இருக்குங்க. ஆமா இதெல்லாம் எதுக்கா கேக்குறீங்க? இல்லம்மா உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொருள்லாம் என்ன விலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆவப்படுத்துறேன். ஏன்னா உங்க மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. குடும்பத்துல கஷ்டம்னு வந்துட்டா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அக்கு வேற ஆணி வேற நல்லா பிரிச்சு சொல்லிட்டீங்க. அதாவது இந்த செம்பு அண்டாலாம் எனக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். இதெல்லாம் நான் பெருசாவே எடுக்கிறேன். யாரோ ஒரு பையன் வாட்டர் சாட்டமா ஜடாமுடியோட நிக்கிறான். அவன் மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரன் நினைக்கிறேன். இந்த சண்டையை வச்சு நம்மள வீட்டை விட்டே தரத்தலான்னு பாக்குறான். நடக்காது. அந்த பயிரைய என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவ வாய அடைக்கிறேன். அடப்பாவி இது ஓ வீடா? பிடிச்சானா மறுபடியும் ஜெயில தள்ளி கண்ணு உடைக்க விட்டுருவாரே. ஐயோ அம்மா நான் போயிட்டு வந்துங்களா? என்ன தம்பி வராதவன் வந்திருக்கிற, ஒரு 2 நாள் தங்கிட்டு போறது என்ன? ஓ ஓ சொந்தக்காரனா? இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாய அடைக்கிற? ஏன் தம்பி தங்கிட்டு தான் போய? நானா உன்னை போ சொன்னேன், நீ தானே போறேன்னு சொன்னேன். ஒண்ணுமே புரியலையே. ஆஹா இந்த மார்வேசத்துல வாடனுக்கு நம்மள அடையாளம் தெரியல. இத வச்சு இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுத்திட்டு கிளம்பிட வேண்டியதா? கடவுளே அது வரைக்கும் எவன் கண்ணுல என்னை காட்டி கொடுத்துறாரா? காட்டி கொடுத்துறாரா? யார் அதை தாடி வச்சுட்டு வந்திருக்கிறது? அவன் உங்க அப்பாவுக்கு வேண்டப்பட்ட வண்டி உன்னை பொண்ணு கேட்டே சோதனை பண்றதுக்காக வந்திருக்கான். நீ அவங்கிட்ட கொஞ்சம் தாராளமாவே நடந்துக்க. என்ன அப்பா? அம்மா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. பக்குவமா நடந்துக்க. ஆமா அரையும் குறுமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, குளிச்சு 6-7 நாள் ஆயிருச்சு. ஒரே நாத்தம். இங்க பாத்ரூம் ஏதாச்சும் இருக்குங்களா? பாத்ரூம் காமிக்கிறது என்னங்க? உங்களை குளிப்பாட்டியே விடுறேன், வாங்க. எது நீங்க என்ன குளிப்பாட்டுறீங்களா? ஐயோ எனக்கு தனியா குளிச்சாங்க பழக்கம். வேற யாராச்சும் பக்கத்துல இருந்தா கூச்சமா இருக்கும். இதுக்கு எதுக்கு கூச்சப்படுங்க? வாங்க வேணாங்க வேணாங்க. ஆமா இப்ப எதுக்கு திடீர்னு பேண்டையும் சட்டையும் கழட சொல்லி வேட்டின் துண்டோட கூட்டி வரீங்க இங்க? நான் காரணம் இல்லாம எதையும் சொல்லவே மாட்டேன். அப்படியா? அண்ணன் வந்திருக்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் வேலைதான் முடிஞ்சிடும். வணக்கங்க. என்ன அப்படி தீட்டிட்டு இருக்காரு? எதுக்கு? இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. இவரு கை வைக்காத தலையே இந்த ஊர்ல கிடையாது. அண்ணாச்சி இவரு தாடிய மொட்டை அடிச்சிட்டு தலைய குட்டையா வெட்டி விட்டுருங்க. மொட்டை குட்டையா? ஏக்கா மொட்டை அடிக்க கூட்டி வந்தீங்க. நீ மூஞ்சி மோர கட்டி மாறு போயா. உட்காருங்க தம்பி. என்ன தம்பி அவசரப்பட்டா இப்படி? என்ன பாருங்க, உங்களை இந்த ஜடாமுடி குறுந்தாடியோட பாக்கும்போது ஏதோ வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இந்த முடியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ஒரு மனுஷன் மாதிரி தெரிவீங்க. நீ மனுஷனாவ ஆக்க வேணாம், மத்தியாவ ஆக்க வேணாம். போயா என்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு? யாரு தெரியாதா? யாருந்து இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க தெரியாதா? யாரு தெரியுதா? கையை
என்ன யாரும் தெரியுதா? ஏன் தெரியாது? சொல்ல. நீங்க ஒரு திருட கொள்ளக்காரர், ஆயுள் கைதி. உங்களுக்காக ஒரு விலங்கு காத்துட்டு இருக்கு. என்னது என்ன நீ ஜெயில் சமாச்சாரமா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பத்தி உங்க அப்பா எதுவும் ஒன்று சொன்னாரா? அவரு என்ன சொல்ல போறாரு? அப்புறம் எதுக்கு திருடன் சொன்ன? என் மனசை திருடிட்டீங்களா? அதான் அப்படி சொன்ன. கொள்ளக்காரன் வேற சொன்ன? என் உள்ளத்தை கொள்ளையடிச்சிட்டீங்களா? அதான் அப்படி சொன்னேன். இந்த ஆயில் கறி விலங்கெல்லாம் சொன்னீங்க. கை விலங்கு? அப்படியா? காலம் பூரா என் கையாலேயே விலங்கு போட்டு ஆயுள் கைதி ஆக்கிட்டுனா அப்படி சொன்னேன். அம்மா தாயே ஈஸ்வரி, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி. இனிமேல் காதலிச்சா காதலை பத்தி மட்டும் பேசு, ஜெயில் டைலாக்கெல்லாம் பேசாத. வாடன் மகங்கிறது சரியா நிரூபிச்சிட்ட நீ. ஏன் பயந்துட்டீங்களா? பயப்படாம. நம்ம காதலிக்கிறத எவனோ ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேக்குறான் போல் இருக்க. நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. தாடிங்க சில வாங்கிட்டு வந்துட்டு இங்க வாடன் பண்ண தாவடிக்கிறியா? அது அது வேற ஒண்ணு இல்லையா, அந்த பொண்ணு வந்து எனக்கு சொந்தக்கார பொண்ணு. இந்த வேஷத்துல இருந்தா தெரியுமா தெரியாதுன்னு சும்மா டெஸ்ட் பண்ண. நான் டெஸ்ட் பெரிய கிரிக்கெட் மேட்ச் பார்த்து பேட் பண்ணு. அந்த ஆள் யார் தெரியுமில? யாரு? வாடன். முட்டிக்கு முட்டி தட்டி உன் உள்ள தட்டுவான். இப்ப நீ எதுக்கு எங்க வந்த? இந்த தாடி மியூசிக்ல எவைய வாடகிட்டுவான்? இரியா சட்டையை பிடிக்கிற அளவுக்கு கொண்டாடியே. வாட நாளைக்கு தான் தர முடியா? வாடகை? ஆமா நாளைக்கு தான் தர முடியா. ஆமா. என்ன உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்? ஐயோ பெரிய சிக்கல உண்டாக்கிடும் போட்டுருக்கு. அஞ்சு இந்த ஏழாயிரம் இருக்கு, மிச்சம் ரெண்டாயிரம் நாளைக்கு வரப்ப சேர்த்து வாங்கியா? ரெண்டாயிரம் இப்ப கூடிய இல்லையா? நாளைக்கு சொன்னா நாளைக்கு வருவேன். ரெண்டாயிரம் ரூபா வரணும், ஒரு பத்து ரூபா, மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபா. வரல நடக்கிறதே வேற. நாலு எலும்பு, ஒரு மீட்டர் தோல், அரை உன்சு ரத்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டுறான். எல்லாம் என் நேரம் டே. இனிமேல் இந்த வீட்டில் பொறுமையா இருந்து காலந்தெல்லாம் நம்மளால முடியாது. இந்த பொருள் எடுத்து எங்கேயாவது விட்டுவிட்டு நம்ம ஊரை பக்கம் பார்த்து போயிட வேண்டியதான். சரி சரி சரி, நல்ல கணம்டா சாமி. ஏ தகுதி ஒளி போயிட தம்பி. என்னங்க தம்பி, அண்டாவ அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு வைக்க போற மேல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த திருட்டு பசங்க இருக்காங்க இல்ல, அவங்க இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம கொல்லப்புறத்துல இருந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு எடுத்து ஓடுறாங்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்படி ஏறி விரட்டி பிடிக்கிறேன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு சொங்க பத்தி கேட்டீங்க, இன்னைக்கு திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றீங்க. என்ன மூளை தம்பி உங்களுக்கு? எல்லாம் பகவான் கொடுத்த அருணுங்க. தேங்கப்பா, நீ எங்கேயோ போயிட்ட, உன்னை பிடிக்கவே முடியாது. நீங்க வாங்க தம்பி, வந்து சாப்பிடுங்க. வாங்க, நீங்க மேல ஏறி அந்த அண்டாவை எடுத்துட்டு வாங்க. நீங்க வாங்க தம்பி, வாங்க முதல்ல இறங்கி வாங்க. உங்களுக்கு புருஷன் ஆகிறத விட உனக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கலாம். அப்பா தப்பிச்சா முருகா, ரூட்டே மாறிடுச்சேன். இதுவரைக்கும் அதை அதை பண்ணி ஒண்ணுமே படிக்கல. இன்னைக்கு ஆச்சு ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா எடுத்து ஓடிட வேண்டியதான். கிள்ளட ரெண்டு சண்டை போட்டு ஒன்னு தனித்தனியா தூங்குது, பொண்ணு வேற தனியா தூங்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட வேண்டியதா? ஐயோ ஐயோ, அந்த கழுத்துல அந்த நெக்லஸ் என்ன மாதிரி ஜொலிக்குது பாரு. ஏண்டா வாடன் வீடுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
மாறன் வேணா சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல வீக்கா இருக்கலாம்டா. ஆனா எந்நேரம் ராத்திரி மூலமா சுறுசுறுப்பா இருப்பா. ஐயோ அந்த ராத்திரில என்ன கலாட்டா? இங்க ஒண்ணு இல்லங்க, பாத்ரூம் போலாம்னு வெளியே வந்தேன். ஏதோ ஒரு கருப்புருவம் அங்க இருந்து இங்க வந்து உங்க பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் லைட்டா கைய வச்சுச்சு. இதே சத்தம் தாங்க. ஏங்க இதுக்கு அவமரால ஓடு இருக்கு. இந்த சத்தம் கேட்டாவே சைக்கிள் கேப்பட ஓடிய போயிட்டாங்க. ஐயோ தப்ப விட்டுட்டே அவனே. நீங்க ஒண்ணு, உங்க பொண்ணு தப்பிச்சதே பெரிய பாடு. ஏதோ நல்ல வேலை அவளை காப்பாத்திட்டா. நீ ஒண்ணு செய், பாப்பாவுக்கு பாதுகாப்பா ராத்திரி பூரா நீ இங்கேயே படுத்துக்க. சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். பாப்பா வந்து நீங்க புரியாம பேசுறீங்களே. கல்யாணம் ஆகாத பொண்ணு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாமா? அதுவும் சார்தான். அப்ப நெருப்பு நீ இங்க படுத்துக்க. பஞ்சு நீ என் கூட வா. பஞ்சா? அட வாப்பா, நான் உங்க கூட வந்து என்னங்க பண்ண போறேன். கும்பகோணம் கொய்யாப்பழமே, குண்டமல்லி பூசணியே, தர்மபுரி தர்பூசணியே, கடலூர் கண்டம் கத்திரிக்காயே, உன்னை கண்ட நாள் முதலாக உலக்க இவள் என்ன பொண்ணு நினைச்சா இல்ல பழக்கடை நினைச்சியா? உருப்பிடாத பயல, நீ கெட்ட கேட்டுக்கு ஒட்டு தாடி எறவல் டோபாவா? எல்லா விஷயத்தையும் சொல்லியா? நீ இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு தான் போடணும். டோபாவை தலையில போடணும். நீ ஒரு இம்சை முன்னமே தெரியுமா இவன்தான்? அதிகாரி வீட்டுல திருடி தலையாரி வீட்டுல வச்ச கதையாயிடுச்சுல, அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில் எங்க வீட்டுல கைய வச்சுட்டியா? சட்டு புட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா? அத பொண்ணுகிட்டே காலு. அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு, விடாதீங்க. அப்ப விட்டுட்ட, ஆனா இப்ப விட போறது இல்ல. நல்லா சிக்கிக்கிட்ட, மறுபடியும் உன்ன ஜெயில கொண்டு போய் தள்ளுறேனா இல்லையா பாரு. ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா? இந்த கரிமேட்டு கருவாயின ஜெயில தள்ளிட்டா நம்ம பொண்ணுடைய கதி என்ன ஆறுது? இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னும் 3 மாசம் போனா ஊருக்கே தெரிஞ்சு போயிட போகுது. ஐயோ என்ன இப்படி ஒரு லாக்கல மாட்டி விட்டுட்டானே உன்ன. மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சா 6 மாசம் தண்டனை தான் கிடைக்கும். அதை விட உனக்கு இவளை கட்டி வச்சு ஆயுள் தண்டனையே கொடுத்துறேன். அதே கால், அதே கால். கண்ண மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். என்ன இனிமையான விசில்! என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? இங்கிலீஷ் எத்தனை எழுத்து தெரியுமாடா? என்ன
சார் சார் யார கூப்பிட்ட உங்களதான் சார் மூஞ்சி முகரையும் பாரு மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதித்து வந்து உட்கார்ந்துருக்கு சாரு சோறுன்ற அது இல்லடா அது இல்லன உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி அவ்வளவுதான் சத்தியம் பண்ணி சொல்றடா நான் உள்ள இருக்க வேண்டியவளடா எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா அப்படிப்பட்ட நான் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்கிருந்து இங்க வந்து விழுந்தேன் திறந்து பார்த்தா உள்ள இருக்க தப்பு மாபெரும் தப்பு இந்த சுகந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா ஏடா கத்துற எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்த பாக்கெட்ல இருந்து எடுத்தேன் அங்க பாருங்க ஒரு தேவதை வருது எங்க பாக்குறீங்க என்னன்னு தனியா இருக்கு இதுக்கு மேல தாங்க முடியாதா ஆமா நீங்க எங்க இங்க நானு இன்ஸ்பெக்டரா இருக்கமா நானு அவரு அவனா நீ என்ன இருந்து கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளா சரி இருந்து போ அவன் கான்ஸ்டபிள்மா ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அம்மா பேசலாமா பேசலாம் ஆனா அந்த பொடிமட்டை ஏத்தி எடுத்துட்டு உள்ள இருக்கானே அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன் உள்ள வாங்க அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா அண்ணா நான் போயிட்டு வரேன் பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே நான் உள்ள போய் நல்லது கட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் போற மா சோள அப்பா எங்க ஆள காணா அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து எனக்கு இல்லேதா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா 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 எழுந்துடா பார்த்த மாதிரி இருக்க எங்கேனா ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர் நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அப்ப வெளிய என்னமோ சொன்னீங்க அதுவா எங்க ஊர் பவாக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னேன் நானு ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவன் எங்க அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா அம்மா போட் போடுறியா நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண் அடிக்கிறது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கை அசைக்கிறது ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு நீ என்ன பார்த்து சைட் அடிக்கிறியா உன் முகரைக்கு சைட் ஒர்க் உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது இனி தாங்காதுதா இனி தாங்காதுமா இனி தாங்காதுமா இனி தாங்க அடி விழுந்தது அக்கா ஆயிட்டா நானே எந்தடா ஒழுங்க நீலடா கேப்படுறா கேப்படுத்து கூட அந்த வேஸ்டி எடு சீக்கிரம் வாங்கினேன் உள்ள போன போனதுனா எவ்வளவு தூரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா கொடுக்கறதா சந்தர்ப்பம் தானே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா இந்த சந்தோஷமான என்னாச்சு ஒண்ணு இல்ல அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு அது எங்கேயோ புடிக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க இந்த உலகத்திலயும் இருக்க மாட்டடா நீ இன்னொரு உலகத்துக்கே அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது